பாளையங்கோட்டை பஸ் நிலையம் அருகே உள்ள சிந்தா மதர்சா தர்கா 30 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சிந்தா மதர்சா தைகா 30 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தர்கா கமிட்டி தலைவர் கபீர் தலைமை வகித்தார். செயலாளர் MKM முகமது ஷாபி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஜமாஅத்துல் உலாமா சபை தலைவர் மாநில தலைவர் காஜா மைனுதீன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் அஷ்ரப் அலி, சையது குழுமங்களின் தலைவர் பக்கீர் ரப்பானி, முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் ஆரிஃப் சுல்தான், நெல்லை ஜங்ஷன் பள்ளிவாசல் தலைவர் நியமதுல்லா, மிலிட்ரி லைன் பள்ளிவாசல் செயலாளர் பசுல் ரஹ்மான், MNP பள்ளிவாசல் செயலாளர் பக்கீர் மைதீன், சாரா ஜொல்லஸ் நாகிப் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அந்த செயல் நீங்கள் நிற்க முடியாது. என்ன இவர் இங்கே வர சொல்லுங்க, இந்த சைடு அந்த சைடு வர சொல்லுங்க, திரும்பி நிற்க சொல்லுங்க. ஆ அப்படி நின்று கொடுங்க, அப்படி நின்று கொடுங்க. ஆ கரெக்ட். ஏன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க. அப்படி அவரையும் எவ்வளோ உட்காருல வருது நயனா சோலையை முடிச்சுட்டான் 9-ஆ 24-ஆ